ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். டைனிங் ஏரியானா ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியான்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஆஸ் அ ஃபேமிலி எல்லா மீல்ஸுமே நம்ம டைனிங் டேபிளில் தான் உட்காந்து எல்லா மீல்ஸும் எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து டே டு டே பேஸிஸில் வந்து ரொம்ப அதை டெக்கோர் பண்ணி அப்படிலாம் நம்ம வைக்கிறது கிடையாது. பேசிக்காக நம்மளுக்கு என்ன ஐட்டம்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் தான் வச்சுப்போம். பட் இதே மாதிரி கிட்ஸ் பர்த்டே ஆர் நம்ம ஆனிவர்சரி, நம்ம ஹஸ்பண்ட் பர்த்டே ஆர் ஏன் நம்ம பர்த்டேக்கே நம்ம வந்து ஒரு சில ஃபியூ டெக்கோர் எப்படி நம்ம அந்த டேபிளில் வந்து இந்த லுக்கே மாற்றலாம், ஆர் நம்மளுக்கு கெஸ்ட் வரானா எப்படி அந்த டைனிங் டேபிள் லுக்கை மாற்றி ஒரு அழகாக அதை பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் 3 ஐடியாஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முதல் செட்டப்க்கு வந்து நான் ஒரு ரொம்ப பேசிக்காக ஒரு ஒயிட் கலர் டேபிள் கிளாத் தான் விரிச்சுக்க போகிறேன். இந்த கட்வொர்க் டேபிள் கிளாத் இங்கே காமிக்கிறேன் இல்லையா, இது வந்து நான் காலேஜ் படிக்கிற டயத்தோட டேபிள் கிளாத். இது வந்து எங்கள் அம்மா இப்போ வரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்தா. ஆனால் இது வந்து டேபிளோட நீளத்துக்கு காண்றது இல்லை. இந்தியாவோட டேபிள் கொஞ்சம் இதை விட குட்டியாக இருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக எனக்கு லென்த்து காணலை. அதனால் நான் வந்து ஒரு பேசிக் காட்டன் டேபிள் கிளாத் இங்கே தான் வாங்கியிருக்கேன், யூஎஸில் தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் இப்போ இந்த டேபிளில் விரிக்க போகிறேன். ஒயிட் டேபிள் கிளாத்தில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னதுன்னா, நம்ம என்ன டெக்கோர் வச்சாலுமே அது வந்து கொஞ்சம் எலிகெண்ட்டாக கிராண்டாக தெரியும். ஏன்னா பேஸ் வந்து நம்மளுக்கு ஒயிட் இருக்கிறதுனால மேலே வந்து நம்ம எனி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து நான் வந்து நிறைய வுட் டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு லைக் ரெக்டாங்கிள் வுடன் ட்ரே வச்சுருக்கேன். அதில் வந்து ரெண்டு இந்த மாதிரி நம்ம பிக்கல் ஜார்ஸ் இருக்கும் இல்லை, அது வச்சுட்டு சால்ட் பெப்பர் அதுவும் வுட்டில் என்கிட்ட இருந்தது, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து குட்டி அந்த டெசர்ட் பிளேட்ஸ் மாதிரி வுடனில் இருந்தது என்கிட்ட, அதையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் பட் ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும். இது வந்து எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து பாட்லக் இருக்கிற டயத்தில் வந்து இது ரொம்ப மினிமலாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டேபிளில் க்ரௌட் ஆகாதுக்கு பாட்லக்னா யூஸ்வலி வந்து நம்ம வேற ஒரு ஐலண்ட்லேயோ கிச்சன் கவுண்டர்லேயோ தான் நம்ம பாட்லக் எல்லா ஃபுட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு யூஸ்வலி டேபிளில் வந்து நம்ம டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வருவோம். ஸோ அது மாதிரி டயத்துக்கு வந்து இந்த மாதிரி செட்டப் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த ஐடியாவுக்கு வந்து நான் டைனிங் டேபிள் கிளாத் எடுத்துகிட்டேன். இங்கே வந்து வெறும் ஒரு ரன்னர் மட்டும்தான் சென்டர் டேபிளில் சென்டரில் விரிக்க போகிறேன். ரன்னர் இல்லைன்னா நம்ம வந்து பழைய துப்பட்டாவோ சாரியோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து நான் ஒரு லேசி சூசன் வுடனில் லேசி சூசன் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் டிஷ்யூஸ் வச்சுருக்கேன். டிஷ்யூஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக சால்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ் வைப்பேன். இது வந்து என்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் இருந்தது, அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போவுமே வந்து புது ஐட்டம் வாங்க முடியாது. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு என்னோட பிளான்ட் வைக்கிறதுக்கு வந்து ஸ்லைட்டாக ஒரு எலிவேஷன் வேணுமா இருந்தது. அதனால நான் அடியில் வந்து பாட்டை வந்து திருப்பி வச்சுட்டு அது மேலே வந்து அந்த பாட்டுக்கு இது பிளேட் இருக்கும் இல்லை, அதை மேலே வச்சுட்டு அது மேலே தான் இந்த பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சும்மா ரெண்டு டெக்கோருக்கு வந்து ஜாப்பனீஸ் டீ கப்ஸ் இருந்தது என்கிட்ட, அதை வச்சுருக்கேன். இந்த டெக்கோர் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இது கிரியேட் பண்ணிடலாம். கெஸ்ட் வரா அப்படின்னு நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல தெரிய வந்தா கூட இந்த டெக்கோர் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த லாஸ்ட் செட்டப்க்கு வந்து நான் இங்கே பிளேஸ்மேட்டுக்கு பதிலாக நான் வந்து கிச்சன் ஹேண்ட் டவல்ஸ் தான் எடுத்திருக்கேன். பிளேஸ்மேட் வந்து எனக்கு வேணுங்கிற கலரில் என்கிட்ட இல்லை, பட் இந்த பியூட்டிஃபுல் கிச்சன் டவல்ஸ் இருந்தது. கண்டிப்பாக இது வந்து நம்ம வாஷ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இதை வந்து பிளேஸ்மேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் வந்து டெக்கோரும் நான் ரொம்ப மினிமலாக தான் வைக்க போகிறேன். ஒரு கேக் ஸ்டாண்ட் எடுத்துட்டு அது மேலே வந்து கொஞ்சம் ட்ரைட் ஃப்ளவர்ஸ் வந்து இது மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேரி லைட்ஸ் இந்த செட்டப்பில் வந்து கொஞ்சம் ஃபேரி லைட்ஸ் ஆட் பண்ணலான்னு ஒரு குட்டி கோல்டன் கலரில் என்கிட்ட ஒரு கேஜ் மாதிரி இருக்குது, அதில் வந்து நான் ஃபேரி லைட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்வீட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட் இது மாதிரி இருக்கும் இல்லை, கவர் பண்ணி அந்த ஸ்டாண்ட் மாதிரி, அதுதான் வச்சுருக்கேன் இங்கே. அதில் வந்து என்கிட்ட ஸ்வீட்ஸ் இல்லாதனால நான் வந்து லெமன் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா ஐடியாஸுமே ரொம்ப அஃபோர்டபுள், அட் த சேம் டைம் நம்ம யார் வேணாலும் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ண மறக்கக்கூடாது. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பை.